The answer is that Colloidal state அப்படிங்க ஒரு ப்ரீவியஸ் செஷன்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுல நான் சொன்ன மாதிரி பெஸ்ட் வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் எது சொல்லலாம்னா, இஃப் யூ ஆட் எ ஸ்மால் குவாண்டிட்டி ஆஃப் சோப் டு வாட்டர், அங்கே கிடைக்கிற ஒரு டர்பிட் ஒரு மீன் ஒரு டர்பிட் சப்ஸ்டன்ஸ் தான் கொலாய்டு. ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ கொலாய்டு இஸ் நாட் அ சிங்கிள் சப்ஸ்டன்ஸ், சிங்கிள் ஸ்டேட் இல்லை, இட் கன்சிஸ்ட் ஆஃப் டூ ஸ்டேட்ஸ். என்னென்ன ஒரு பேர் டிஸ்பர்ஷன் மீடியம் water, soap solution to the water, dispersion medium, it is present in large quantity. Soap for telling the dispersed phase because it is divided into finer particles and dispersed in the water. It is present in small quantity. So always provide it in the way we have dispersion medium, it holds the particles on it and the particles pair it dispersed phase. இதுதான் என்ன ரேஞ்ச் இருக்கிறதா சொன்னவங்க அபோவ் 1 to 200 நேனோமீட்டர் ரேஞ்சில் டிஸ்பர்ஸ் ஆகிருக்கும். இப்போ இதில் நம்ம நெக்ஸ்ட் போடுற கிளாசிஃபிகேஷன் ப்ரொவைட்ஸ். இப்போ நம்ம பார்க்க பாருங்க சோப் சொல்யூஷன், அதில் எது டிஸ்பர்ஷன் மீடியம் வாட்டர், எது டிஸ்பர்ஸ் ஃபேஸ் சோப் பார்ட்டிகல், அது எது சாலிட். ஸோ முதல்ல ஆரம்பத்தில் இந்த லிக்விடில் சாலிட் இருக்கிற ப்ரொவைடு தான் முடியும்.
பட் அது தனியா நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணணும். ஆலயம் நடக்கும் என்ன நேம்
Shaving cream, cream put a little bit of bubbles on the
கருப்பா புகை வரும் வெஹிக்கிள் எல்லாம் பார்த்தா கருப்பா ஒரு ஸ்மோக் வந்து பாருங்க. ஏன் அது நிறைய பர்ன்ட் கேசஸ் இருக்கு, கேசஸ் கார்பன் பார்ட்டிகல்ஸ். கார்பன் என்ன கலர்? பிளாக். இந்த கார்பன் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இதுல அந்த கேசஸ் டிஸ்பர்ஸ் ஆகிறது. இதுக்கு சாலிட் ஏரோசோல்ஸ் டஸ்ட் சொல்லலாம், ஸ்மோக் சொல்றோம், பொல்யூட்டன்ஸ் எல்லாம் நம்ம ஏர்ல சஸ்பெண்டா இருப்பாங்க, அதெல்லாம் சொல்லலாம். ஸோ இது சாலிட் ஏரோசோல். இதே கேஸ்ல லிக்விட் இருந்தா அதுக்கு லிக்விட் ஏரோசோல்ஸ், லிக்விட் ஏரோசோல். இது என்ன? கிளவுட். கிளவுட் மேகம். மேகத்துல என்ன இருக்கு? ஏர். ஏர்ல என்ன டிஸ்பர்ஸ் ஆகுது? வாட்டர் டிராப்லெட்ஸ். அதனால தான் அங்க என்ன மழை பெய்யுது. அதே மாதிரி மிஸ்ட், ஃபோக், இதெல்லாம் பார்த்தோம்னா வாட்டர் டிராப்லெட்ஸ் ஏர்ல சஸ்பெண்ட் ஆகிருக்காங்க. மிஸ்ட், ஃபோக் எல்லாம் சொல்லுவோம், மூணு பனி எல்லாம் சொல்லப்படாது. ஸோ இதுதான் லிக்விட் ஏரோசோல். இப்போ நம்ம சொன்ன இந்த எட்டுமே பார்த்தோம்னா இருக்கு, பட் கேஸ் டிஸ்பர்ஸ் இன் கேஸ் இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஏன் சார்? நீ இந்த ரெண்டு காம்பினேஷன்ல எதை மிக்ஸ் பண்ணாலும் நல்லா மிக்ஸ் ஆகும், விசிபிள் அல்லது கொலாய்டு. ட்ரூ சொல்யூஷன் வரலாம், கொலாய்டு வரலாம், ரெண்டுமே பாசிட்டிவ். இந்த ரெண்டு காம்பினேஷன், இந்த காம்பினேஷன் எல்லாம். பட் ஒன்ஸ் ஒரு கேஸ் எடுத்து இன்னொரு கேஸோட மிக்ஸ் பண்ணீங்கன்னா கேஸஸ் எல்லாம் இருக்கு, ஹைலி டிஃபியூசபிள், ஹைலி விசிபிள். நீங்க கலந்தீங்கன்னா என்ன கேப்ல கலந்தாலும் சரி, ரெண்டு கேஸோட டோட்டலா மிக்ஸ் ஆகிடும், நல்லா மிக்ஸ் ஆகிட்டா அதுக்கு பேர் சொல்லுவோம் நம்ம சாலிட் சொல்யூஷன். சோ கேஸ் இன் கேஸ் அப்படிங்கிறது வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அப்போ நமக்கு எத்தனை டைப் ஆஃப் கொலாய்டு இருக்கு? 3 டைப்ஸ். இந்த இந்த டைப் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க இதெல்லாம் மொத்தமாக கேட்போம். இதெல்லாம் இருக்கு எப்படி கேட்பாங்கன்னா, இந்த ஏதாவது நேம் சொல்லி அந்த டேட்டா இருக்குது, அல்லது நேம் சொல்லி என்ன எக்ஸாம்பிள், எக்ஸாம்பிள் சொல்லி என்ன டைப்பாக என்ன டிஸ்பர்ஷன் டிஸ்பர்ஷன் மீடியம். ஸோ நல்ல